ஹே ஆல் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போறேன்னா மைக்குக்காக சில ஷாப்பிங் பண்ணியிருந்தோம் பக்கத்துலேயே ஒரு பெட் சப்ளை ஸ்டோர் திறந்துருந்தாங்க பார்த்திங்கன்னா ஒரு மாஸ்க் வாங்கியிருந்தேன் இந்த மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் கிடைக்கவே இல்லை பட் ஃபார்ச்சுனேட்டாக எனக்கு வந்து அந்த கடையில் கிடச்சிச்சு அப்புறம் ஒரு பெரிய பிளாஸ்டிக் பாலும் அப்புறம் ஒரு த்ரெட்டில் செஞ்சு ஒரு சின்ன ஒரு பால் வாங்கணும் இந்த பாலோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அவனோட பல்லு வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க பட் ஆனால் அது ஹவ் ஃபார் இட் ஸ்டூன்னு எனக்கு சீரியஸாக தெரியல ஏன்னா கடிக்க கடிக்க வந்து பார்த்தீங்கன்னா பல்லு போய் இந்த இந்த த்ரெட்டுக்கு இடையில் மாட்டோன்ட்டு அப்புறம் ஒரு பெரிய பால் ஒரு மாஸ்க் வாங்கியிருந்தோம் அப்புறம் ராயல் கேண்டன் மினி பப்பி ஒன்று வாங்கியிருந்தோம் இந்த மாஸ்க்கு நான் தேடாத இடம் கிடையாது ஆன்லைனில் ஃபுல்லாக சர்ச் பண்ணிட்டேன் பட் ஆனால் மைக்கோட வாய் ரொம்ப சின்ன வாயினால் அந்த சைஸ் இல்லை ஸோ மைக் வந்து திறந்து விட்டுட்டோம் அவர் வந்து அவரோட பொருள் எல்லாமே கொஞ்சம் ஸ்லிஃப் இருக்காரு மோப்பும் பிடிக்கிறாரு அவன் கண்டுபிடிச்சிட்டா அது அவனோட ஃபுட்டுன்னுட்டு இந்த ராயல் கேனன் மினி பப்பி வந்து கிடைக்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்குது ஏன்னா நவர் டேஸ் வந்து டியூ டு எக்ஸ்போர்ட் இஷ்யூஸ்னால ஃபுட்டும் வந்து ஈஸியாக கிடைக்க மாட்டேங்குது பிளாஸ்டிக் ரேப்பை கூட என்னை பிரிக்க விடலை எடுத்துகிட்டு ஓடுறான் அந்த பக்கம் அந்த பக்கம் பட் ஆனால் பிளாஸ்டிக் ரேப்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டீப்லர் பின் போட்டு அவங்க வந்து பின் பண்ணி வச்சுருக்காங்க வாயில் தெரியாமல் போய் பட்டுடுச்சின்னா அப்புறம் அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் ஸோ அதனால் பொறுமையாக அந்த ஸ்டீப்லர் பின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அவனுக்கு வந்து அந்த பால்ஸும் வாங்கின பொருள் எல்லாமே அவங்க கிட்டே கொடுத்தோம் ரொம்ப ஆக்டிவாக இருந்தான் அவனோட அந்த அந்த த்ரெட் பால் பார்த்துட்டு பெரிய பால் கிட்ட அவன் போகல பிகாஸ் அவன் கொஞ்சம் பயந்துட்டு இருந்தான் பெரிய பால் கிட்ட மாஸ்க் வந்து அவருக்கு என்னன்னு தெரியல அவருக்கு ஸோ அதனால அவன் சும்மா சும்மா போய் அதை ஸ்னிஃப் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தான் சின்ன பாலோட செம்ம ஆட்டம் வாங்கிட்டு வந்த உடனே மைக்குக்கு வந்து ஒரு பொருள் பிடிச்சதுன்னு எப்படி தெரிஞ்சு தெரியும்ண்ணா எங்களுக்கு அவன் டக்குன்னு கொடுக்குடுன்னு அந்த பாலோ இல்லை அந்த திங்கோ அவன் வாயில் கவ்விட்டு போய் அவன் பெட்டில் போய் போட்டுப்பான் ஸோ அப்போனா நமக்கு தெரிஞ்சிடும் அவனுக்கு வந்து அந்த பொருள் ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டு அர்த்தம் இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா வந்து செம்மையாக இருப்பான் அந்த பாலோட ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணா ஸ்னிஃப் பண்ணால் ஒரு பொருள் எப்போவுமே ஒரு பப்பி கொடுக்குறீங்கன்னா அது கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணும் அப்புறம் பழகிடுச்சின்னா அப்புறம் அவர் வேலையை காட்ட ஆரம்பிச்சிடுவாங்க இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப ஆக்டிவ் ஆகிட்டார் இப்போ நீங்கள் இந்த பெரிய பால் கிட்ட அவன் அவ்வளோ போக மாட்டேங்கிறான் கொஞ்சம் பயப்படுறான் சின்ன பால் வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு பெரிய பால் வந்து அவன் தள்ளியே நின்று விளையாடுறான் இப்போ மைக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது த்ரீ மந்த்ஸ் ஆகிடுச்சு அதனால நாங்கள் வந்து ராயல் கேனன் மினி பப்பிக்கு மூவ் பண்ணுறோம் ஜீரோ டு டூ மந்த்ஸ் அப்போது வந்து ராயல் கேனன் ஸ்டார்டர் பேக் கொடுத்துட்ருந்தோம் எங்களுக்கு வந்து இந்த எயிட் ஹண்ட்ரட் கிராம்ஸ் பேக் தான் கிடச்சிச்சு ஏன்னா இப்போது டியூ டு ட்ரான்ஸ்போர்ட் இஷ்யூனால ஃபுட் வந்து அங்கங்கே அப்ரப்டாக ஸ்டாப் ஆகுது இப்போது நாங்கள் வந்து எயிட் கேஜி பேக்குக்கு ஆர்டர் கொடுத்துட்டு வந்திருக்கோம் இதோட கேபிள் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஸ்டார்ட்டரை விட மைக்குக்கு வந்து அவன் ஸ்மெல் கண்டுபிடிச்சதுனால அவனுக்கு வந்து அது கொடுத்துடணும் நான் இப்போது இல்லை நான் ஒன்று இல்லைன்னு ஆக்கிடுவான் அவன் வந்து அவனுக்கு இது ரொம்ப பிடிச்சிருச்சு ஆக்சுவலி பப்பி வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸ்டார்ட்டரை விட நீங்கள் பப்பி திறந்தாலே உங்களுக்கு ஒரு நல்ல அரோமா வரும் மினி பப்பி வந்து பார்த்தீங்கன்னா இம்யூன் சிஸ்டம் சப்போர்ட்டாக நல்லா உங்களுக்கு வந்து பில்ட் பண்ணி கொடுக்கும் மினி பப்பி வந்து நமக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணுறாங்கன்னா நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ப்ளஸ் விட்டமின் இ வந்து இந்த ஃபுட்லேயே இருக்குன்னு சொல்கிறாங்க டு பி ஃப்ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த சயின்ஸ் எல்லாம் தெரியாது பட் ஆனால் நம்ம வெட் என்ன சொல்கிறாங்களோ நம்ம அதை ஃபாலோ பண்ணுறது நல்லது மைக் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் அவனுக்கு வந்து நாங்கள் ராயல் கேனன் தான் ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த கிளிப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன கம்பேரிசன் நான் பண்ணி காட்டுறேன் இது வந்து ராயல் கேனன் ஸ்டார்ட்டர் பேக்கு இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ராயல் கேனன் மினி பப்பி கிபிள் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா குஞ்சு பெருசாக இருக்கும் மினி பப்பியில் अंडी uh, स्टार्टर पाती बिकॉज़ दे आर डिजाइन इन सच ए वे पपीसक ईसियामारीमर टू सोक इन हॉट वाटर देन योर पपि और अट्ली फॉर फोर टू फ मत वाई मै लव की ना तूक वह किचन को हाल अं टेरसुक तूक वे पिड़ी எப்பவுமே நாங்கள் வந்து ஹாலில் வச்சுருப்போம் ரூம்ல எடுத்துகிட்டு போக மாட்டோம் ஹாலில் வச்சுட்டு அவனுக்கு எல்லாம் செட்டப் பண்ணிடுவோம் அவருக்கு வந்து கேஜும் ஹாலில் தான் செட்டப் பண்ணியிருக்கோம் அண்ட் பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து மதியம் டைம்ல வந்து ஏசி போட்டு விட்டுடுவோம் ஸோ தட் அவன் கொஞ்சம் நல்லா தூங்குவான் எங்களோட வெட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கர்ட் ரைஸ் வந்து ஆஃப்டர்நூனில் வந்து கொடுக்க சொல்றாங்க ஸோ அதனால் அவனுக்கு வந்து நாங்கள் கர்ட் ரைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மிக்சியில அரைச்சி கொடுக்குறோம் நார்மலாக கேர்டு வந்து நாங்கள் பப்பிக்கு ஏன் கொடுக்க சொல்றாங்கன்னா வயிற்று புண்ணு எத்தனா இருந்துச்சுன்னா கேர்டு வந்து ரிசால்வ் பண்ணி கொடுக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து நல்லா மைய அரைச்சிட்டாங்க மிக்சியில போட்டு வெறும் கேர்டு ஃப்ரெஷ்ஷு கேர்டு போடுங்க புளிச்ச கேர்டெலாம் போடாதீங்க பப்பிக்கு அது ஒத்துக்காது ஃப்ரெஷ் கேர்டு வாங்கி பப்பிக்கு கொடுங்க மைக்கு வந்து கேர்ட் ரைஸ் வந்து சுத்தமாக பிடிக்க மாட்டேன் பட் ஆனால் நீங்கள் வெறும் தயிர் கொடுத்தீங்கன்னா மைக் வந்து நல்லா சாப்பிடுவான் நாங்கள் வந்து அவனுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெரி குட் பாய் குட் பாய்னு சொல்லி அவனை என்கரேஜ் பண்ணி என்கரேஜ் பண்ணி அவனை சாப்பிட வச்சோம் பட் ஆனால் அவன் சாப்பிட மாட்டேங்கிறான் ஒரு வழியை சாப்பிட்டு முடிச்சிட்டான் ஆஃப்டர் ஹேவிங் கட் ரைஸ் ஹி கோஸ் ஃபார் வெரி குட் நேப் இன் தி ஆஃப்டர்நூன் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நல்லா பாடி ஸ்ட்ரெச் பண்ணிட்டு படுக்கிறாரு நல்லா தூங்குவான் இந்த டைமில் ஸோ அவனுக்கு வந்து நாங்கள் பிளாங்கெட் போட்டு கொஞ்சம் மூடி வச்சுருவோம் அவன் எப்போவுமே இந்த ஸ்விங் பெட்டில் தான் படுப்பான் அந்த ஸ்விங் பெட் அவுத்துட்டோன்னா அவன் படுக்க மாட்டான் கத்தி ஊரே கூப்பிடுவான் இப்படி நாங்கள் ஓவரா பேம்பர் பண்ணுறத பார்த்து என்னோட சித்தி வந்து திட்டுவாங்க பயங்கரமாக பயங்கரமா நாங்கள் ஒரு கார்ல வாங்கிட்டு ஒரு கார்ல விட்டுருவோம் மைக்கு கிட்ட ஒரு ஒரு தனித்திறமை இருக்குது நான் எந்த ரூமில் நடந்து வந்தாலுமே இன்கேஸ் நான் கல்ல தூங்கி ஏந்திரிச்சு வெளியே ரூம் விட்டு வெளியே வரேன்னா நான் ஏஞ்சிச்சா கூட அவனுக்கு வந்து அந்த வைப்ஸ் தெரியும் இது நாங்கள் ரீசன்ட் டேஸில் தான் நோட் பண்ணோம் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் இதை வந்து பார்த்து சொன்னாங்க ரஞ்சித் நீ ஏஞ்சாலே மைக் வந்து ஏஞ்சிக்கிறான் அவனுக்கு வந்து அந்த வைப்ஸ் தெரியுது ஹி வெக்ஸ்ட் அப் ஹீஸ் ஹிஸ் குட் நேப் ஒரு ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் மாதிரி இருக்கும் கொஞ்சம் பசிக்கும்னு சொல்லிவிட்டு அவன் ஏன்னா மதியம் சரியாக சாப்பிடல திரும்ப சாதம் வச்சு நாங்கள் வந்து கேர்ட் ரைஸை ப்ராக்டிஸ் பண்ணுறோம் பட் ஆனால் பையப்புள்ள கர்ட் ரைஸ் பார்த்தாலே அப்படி தெரிச்சுட்டு ஓடுறான் அவனுக்கு கர்ட் ரைஸ் சுத்தமாக பிடிக்க மாட்டேன் தான் சொன்னால் நாங்கள் அந்த கேர்ட் ரைஸ் பிளானை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு பரவாயில்ல குழந்தை சாப்பிட்லனா கூட போகுது வெறும் கர்டு மட்டும் மத்தியானத்தில் ஃபீட் பண்ணிவிட்டு நைட் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து ராயல் கேனன் மினி பப்பி வந்து ஃபீட் பண்ணிடலாம் பிகாஸ் அவன் எம்டி ஸ்டமக்கா படுக்கிறதுல வந்து எங்கள் ஃபேமிலியில் யாருக்குமே இஷ்டம் கிடையாது அந்த இலச்சி போடுற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுது ஸோ நெக்ஸ்ட் டே இது ஒரு வீக்கெண்ட் டே எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மைக்குக்கு வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் டெரஸ்ல விடுறோம் டெரஸ்ல விடுறதுனால வந்து பாத்தீங்கன்னா நார்மலாக ஒரு நாள் நாங்கள் டெரஸ் கிட்டிட்டு போனோம் அப்போ கீழே இருக்கிறது எல்லாமே அவன் இருந்துச்சு கல் சிமெண்ட்டு இத்தனைக்கும் நாங்கள் டெரஸை வந்து நல்லா பெருக்கிட்டு தான் மேலே மைக்க விட்டோம் பட் ஆனால் அவன் கண்ணுக்கு சின்ன சின்ன பொருள் எல்லாம் தெரியுது எங்களுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு நாங்கள் இல்லாத டைமில் வந்து அவன் எதனால் எடுத்துகிட்டு சாப்பிட்ருவானோன்ட்டு ஸோ அதுக்காகவே நாங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த மாஸ்க் வாங்கினோம் டெரஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் எங்கள் டெரஸ் வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் அண்டு நாங்கள் கார்டனும் செட் பண்ணியிருக்கோம் மேலே அதனால் கொஞ்சம் குப்பை வந்து ஆட் வந்துக்கிட்டு தான் இருக்கும் எங்களுக்கு நாங்கள் என்ன பெருக்கி அதை சுத்தம் பண்ணாலும் அந்த செடியில் இருக்கிற காஞ்ச இலைங்கள்லாம் கீழே டெரஸில் தான் செய்யும் ஸோ மைக்குக்கு வந்து அந்த மாஸ்க் போட்டுவிட்டோம் மாஸ்க் போட்ட ஃபர்ஸ்ட் டே வந்து அவனுக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு அன் இருந்துச்சு அவன் வந்து அதை அவுக்கிறதுக்கு ட்ரை பண்ணான் பட் ஓவர பீரியட் ஆஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் அதை மறந்துட்டு அப்புறம் விளையாட ஆரம்பிச்சிட்டான் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவலை இல்லாமல் வந்து கொஞ்சம் டெரஸில் நாங்கள் விளையாட விட்றோம் மார்னிங் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஹவர்ஸ் வந்து நல்ல டெரஸில் விளாடுவான் இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடிக்கிட்டு கீழே இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு எடுக்க முடியாது பட் இருந்தாலும் அவன் ட்ரை பண்ணுவான் அதை எடுக்கிறதுக்கு இப்படி டெரஸ்ல ஓடுறதுனால ஒரு நல்ல விஷயம் என்ன ஆகுதுன்னா அவன் நெயில்ஸ் வந்து ஷார்ப்பாக இருக்கு இப்போ டெரஸில் ஓடுறதுனால அந்த நெயில்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேஞ்சி போகுது அது ஒன்று அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மைக்குக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸசைஸ் மாதிரி சோ மார்னிங்ல வந்து அவனை கூட்டிட்டு போயிட்டு மைக்க வந்து டெரஸ்ல மாஸ்க் போட்டு விட்டுட்டு அம்மா வந்து செடிக்கு தண்ணி கூத்திட்டு இருப்பாங்க மேக் ஷூர் யூ கேரி வாட்டர் பாட்டில் வித் யூ ஒரு வாட்டர் ட்ரே எடுத்துக்கோங்க எவ்ரி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மாஸ்க்கை ரிமூவ் பண்ணிட்டு பப்பிக்கு வந்து தண்ணி ஃபீட் பண்ணுங்க அவன் குடிக்கிறான் எவ்ரி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஒரு மேக் அன் ஹாபிட் அந்த மாஸ்கை ரிமூவ் பண்ணிட்டு பப்பிக்கு வந்து தண்ணி குடிக்க வைங்க பிகாஸ் அந்த தேர்ஸ்ட் இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்க ரொம்ப விளையாடுறதுல வந்து அவங்க தண்ணி குடிக்கிறதே மறந்துடுவாங்க பட் மேக் ஷுர் தட் நீங்கள் ஒவ்வொரு டைம் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருங்க பப்பியை என்னடா மாஸ்க் போட்டோன்னே பப்பி அன் ஃபீல் ஆகுதுன்னு நினைக்காதீங்க அது புது ஆப்ஜெக்ட்னால அது வந்து பப்பிக்கு வந்து கொஞ்சம் அது அடாப்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஸோ அதெல்லாம் நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க அண்ட் ஆல்வேஸ் ரிமெம்பர் டூ ஃபிங்கர்ஸ் வச்சுட்டு மாஸ்க்கு டைப் பண்ணுங்க அந்த ஸ்பேஸ் இருக்கணும் டோன்ட் எவர் டை த மாஸ்க் டைட்லி பிகாஸ் இட்ஸ் இட் இஸ் கோயிங் டு ஹார்ம் யோர் பப்பி டே ஒன் நல்லா போச்சு அவனுக்கு அந்த மாஸ்கோட கொஞ்சம் அவன் வந்து அன் ஃபீல் பண்ணான் பட் இட்ஸ் ஃபைன் இது வந்து பார்த்தீங்கன்னா டே டூ கிளைமேட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு என்னென்னு தெரியல ஒரே கிளவுடியா இருக்குது இப்போல்லாம் ஏன்னு தெரியல நான் ஷூட் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே கிளவுடியா இருந்துச்சு ரொம்ப ப்ளெசெண்டாக இருந்துச்சு மைண்டும் ஃப்ரீயாக இருந்துச்சு அந்த டைமில் ஸோ கார்டனுக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு மைக் வந்து விளாட விட்டுட்டோம் சேம் ஆஸ் யூஷுவல் மாஸ்க்கை வந்து அவனுக்கு போட்டுகிட்டு தான் நாங்கள் மேலே விட்டோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் மறந்துட்டான் கம்ப்ளீட்டாக அவன் மாஸ்க் போட்டிருக்கதே மறந்துட்டான் பட் அவன் கீழே இருக்கிறதெல்லாம் எடுத்து சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுறான் பட் அவனால் அது சுத்தமாக முடியல பிகாஸ் அந்த மாஸ்க் இருக்கிறதுனால இப்போ நாங்களும் கொஞ்சம் ஃப்ரீயாக டெரஸில் இருக்கிற கார்டனை வந்து கொஞ்சம் பார்த்துக்க முடியுது மைக்கை விளாட விட்டுட்டு எதுவுமே ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் பக்கத்தில் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க பப்பி இருக்கிறதுனால நான் மைக்கை மேலே விடுறேன்னா கண்டிப்பாக அவனுக்கு வந்து இது எல்லாமே பெருக்கிட்டு தான் விடுவோம் இது வந்து சாமந்தி வீட்டில் பூத்து இருந்துச்சு ஸோ மைக் வந்து பார்த்திங்கன்னா அம்மாவால் நிறையா கார்டனுக்கு வந்து பார்த்துக்க முடியல பிகாஸ் அவங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் வந்து மைக்கோட ஸ்பெண்ட் பண்ணுறதுனால பட் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திரும்ப அவங்க வந்து கார்டனுக்கு போயிட்டு கார்டனை கொஞ்சம் பார்த்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க மைக்கோ ஒரு பாட்டு ஒரு பக்கம் விளையாடிட்டு இருக்கான் வர வர ஸோ மாஸ்க் இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா நாங்கள் இந்த பக்கம் போனால் அவன் துரு துருன்னு போய் எதனா எடுத்து வாயில் வச்சுட்டு முழுங்கிடுறான் அதை அவன் கிட்டேருந்து அதை எடுக்கிறதுக்குள்ள எங்களை அந்த டெரஸையும் ஓட வச்சுருவான் அவன் ஈஸியாக அவங்களுக்கு வந்து வெயிட் குறையணும்னா நீங்கள் மைக்கை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் வச்சுக்கோங்க நானும் கொஞ்சம் நேரம் மேலே வாக் பண்ணிவிட்டு இது வந்து என்னோட வாக் முடிச்சுட்டு நான் மைக்கை தூக்கி வச்சுக்கிட்டேன் ஸோ மைக் வந்து என்கிட்ட வந்து சொல்லுவான் அந்த மாஸ்க்கை கைட்டுன்ட்டு பட் ஆனால் நான் மாஸ்க்கை கையட்ட மாட்டேன் நானும் மைக்கும் விட்டேன்னா அப்படியே கழுத்து மேலே ஏறிடுவான் மேலே விளையாடி முடிச்சுட்டு வந்து அவர் பெட்டில் தூங்குறாரு செம்ம ஆட்டம் இன்னைக்கு ஆக்சுவலி காலையில் ஆறு மணிக்கு போனோம் பத்தரை மணிக்கு தான் கீழே வந்தோம் அடிச்சு போட்ட மாதிரி தூங்குறான் பாருங்க கீழே வந்த உடனே அவனுக்கு நாங்கள் ஃபீட் பண்ணிவிடுவோம் ஒன்று செர்லாக் வைப்போம் இல்லைனா ராயல் கேனன் பப்பி ஃபுட் வச்சுருவோம் வச்சுட்டு அவனுக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு அவன் ஒரு பதினோரு மணிக்கு படுத்தானா நீங்கள் நம்ப மாட்டிங்க அஞ்சு ஆறு மணி வரைக்கும் நல்லா தூங்குவான் அவனை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் ஏழு மணி வரைக்கும் தூங்குவான் அவன் ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பர்சனல் ஒர்க் அண்ட் மை ஒஃபிஷியல் ஒர்க் நான் முடிச்சிருவேன் ஏன்னா மைக் ஏன் உடனே தேடுறது வந்து பார்த்தீங்கன்னா என்னை தேடுவான் இல்லை என் தம்பியை தேடுவான் ஸோ ரெண்டு பேர் பக்கத்தில் இருக்கணும் அவனுக்கு எப்போவுமே இன்னும் ஆஃபீஸ் எல்லாம் திறந்தா பாவம் குழந்த என்ன கஷ்டப்பட போகுதுன்னு தெரியல ஹோப் ஸோ ஆஃபீஸ் வந்து எங்களுக்கு வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி டிசம்பர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் வரைக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வச்சுட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் மைக்கும் அதுக்குள்ள ஒரு வளர்ந்துருவான் மைக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ப்ரெஷர் வந்து கொஞ்சம் அவ்வளோவா தெரிய மாட்டேங்குது பிகாஸ் ஒர்க் முடிச்சுட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கோடு விளையாடுவேன் திரும்ப ஒர்க் பண்ணுவேன் திரும்ப மைக்கோடு இருப்பேன் இப்படி தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் லாஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆகவே மைக் வந்து என் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் ஆகிருக்கு ஸோ ஐ வட் லைக் டு தேங்க் காட் அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மைக் ஃபார் கம்மிங் இன் டு மை லைஃப் அவனை தூக்கி நாங்கள் டெஸ்க்கு மேலே வச்சுட்டோம் வச்சுட்டு அவன் பெட்டு அவனோட டவல் எல்லாமே கொஞ்சம் சண்ணில் போடுவோம் எப்போவுமே யூஸ்வலாக அதுதான் பழக்கம் போட்டுட்டா கொஞ்சம் சண்ணில் அது அப்படியே காஞ்சிரும் ஸோ தட் அந்த பப்பி ஸ்மெல் எதுவுமே வராது ஸோ ஃப்ரெஷ்ஷாகவே இருப்பான் எப்போவுமே ஸோ வீட்டில் வேலை வேலை செய்கிற அக்கா வந்தாலும் டிஸ்டர்ப் இல்லாமல் அக்கா வந்து பெருக்கிட்டு போயிடுவாங்க தொடச்சிட்டு போயிடுவாங்க அவன் பாட்டு சைலண்ட்டாக தூங்குவான் ஸோ காய வச்சுட்டு இருக்கதும் நான் உங்களுக்கு காட்டுறேன் எங்களுக்கு ஈஸியாக கொஞ்சம் சன் ஓட இது வரும் லைட் வரும் ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு தூங்கிட்டு இருப்பான் தொல்லை இல்லை ஆக்சுவலி ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா நான் பா யூடியூப்பில் வந்து ஏதோ ஒரு சேனலுக்காக தான் ஏதோ பண்ணிகிட்டு இருந்தேன் நான் டக்குன்னு ஏறி குதிச்சுட்டு என் மேலே ஏறி வந்து உட்கார ஆரம்பிச்சிட்டான் பயந்துட்டோம் இன்னைக்கு நிஜமாலே கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப க்ளவுடியாக இருந்துச்சு காலையில் ஒரு ஆறு மணி போல் இருக்கும் இந்த டைமில் சென்னையில் வந்து மழைன்னு சொல்லியிருந்தாங்க பட் ஆனால் எங்கள் வீட்டில் வந்து அன்றைக்கி நாங்கள் மழை நாங்கள் விட்னஸே பண்ணலை ஸோ அதே மாதிரி மைக் வந்து நாங்கள் ஆறு மணிக்கே போயிட்டோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் நல்லா இருந்ததுனால நாங்கள் லெவன் ஓ கிளாக் வரைக்கும் மேலே விளையாடிட்டு இருந்தோம் ஸோ அவனோட அந்த கேஜ் செட்டப்பே எடுத்துகிட்டு மேலே போய் வச்சுட்டு ஸோ இன்கேஸ் அவனுக்கு வந்து தண்ணி குடிக்கணும்னா இல்லை போட்டி போனோம்னா கேஜை திறந்து விட்டுட்டோம் அவன் கே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எங்கள் கார்டனில் வந் வளர்ந்த பூ இது வந்து கம்மி தான் யூஸ்வலாக நிறையா பூக்கும் ஸோ எல்லாம் மொட்டு விட்டுருந்துச்சு பூத்ததை மட்டும் நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டொமேட்டோ நிறையா வந்திருக்கு ஸோ இது இதுவும் டொமேட்டோஸ் தான் மேலே வந்து கார்டனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் கேஜி கிட்டே டொமேட்டோஸ் வந்து வளர்ந்துருந்துச்சு கிளைமேட் ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு அன்றைக்கி டே எப்படி போச்சுன்னே தெரியல ஸோ இதுவும் டொமேட்டோ தான் ஒரு நாள் நான் கார்டன் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் அது எடிட்டிங்கில் போயிட்டு இருக்குது ரொம்ப பெரிய வீடியோனால எடிட்டிங் ரொம்ப நேரம் ஆகுது இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் கோயாக்கா ரொம்ப பெருசாலாம் வளராது சின்ன செடி தான் அண்டு இதுவும் டொமேட்டோஸ் தான் இப்போதைக்கு டொமேட்டோ வளர்ந்துருக்கறனாலும் உங்களுக்கு டொமேட்டோ கட்டுறேன் இது பாவக்கா இது முத்தி பூச்சுன்னு நினைக்கிறேன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செடி வச்சுருக்கோம் அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கவர் பண்ணுறேன் இப்போது என்னால் என்ன காட்ட முடியுமோ அது மட்டும்தான் காட்டுறேன் இதுக்கு வெத்தலை இது வந்து பார்த்தீங்கன்னா பிரின்ஜால் இது வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவோட ஹாபி கார்டன் மைக் வந்து கூட எங்க கூட வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுறாரு எல்லாமே கரெக்டாக இருக்கான்ட்டு ஸோ அன்றைக்கி நாளும் மைக் வந்து பார்த்தீங்கன்னா லெவன் ஓ கிளாக் கீழே அவர் வந்து பெட்டில் படுத்து தூங்குறாரு ஹோப் உங்கள் எல்லாேருக்கும் எங்கள் வீடியோ ரொம்ப பிடிச்சதுன்னு நினைக்கிறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆர் வீடியோ டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் நீங்கள் இன்னும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ரஞ்சித் அண்ட் இஸ் மென்பென்